எந்த தொழிலிலும் பெண்கள் இல்லாமல் அணு அளவும் அசையாது என்ற சூழல் உருவாகியுள்ள தற்போதைய காலகட்டத்தில் சிவகாசியில் புகழ்பெற்ற பல தொழில்களிலும் பெண்களின் பங்கு அளப்பரியதாக உள்ளது. இதை பற்றின ஒரு தொகுப்பு. இந்தியாவில் பட்டாசு, தீப்பெட்டி, கேலண்டர், அச்சு என பல்வேறு தொழில்களுக்கு பெயர் ஏற்ற நகரம் சிவகாசி. குட்டி ஜப்பான் என்று தேசத்தின் முதல் பிரதமர் நேருவால் அன்போடு அழைக்கப்பட்ட நகரமும் கூட. எந்நேரமும் பரபரப்புடன் வேலைகள் நடந்த வண்ணம் உள்ள நகரத்தில் பெண்களின் பங்கு அளப்பரியது. இந்தியாவில் 90% பட்டாசுகள் சிவகாசியில் தயாரிக்கப்படுகின்றன. பட்டாசில் மருந்து நிரப்புதல், ஸ்டிக்கர் ஒட்டுதல் என இத்தொழிலில் பாதிக்கு பாதி பெண்களின் பங்கு உள்ளது. சிவகாசி எங்கள் ஊர். டேப் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். இந்த வருமானத்தை வச்சு தான் இப்பிள்ளை ரெண்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம், வளர்க்குறோம், எல்லா இதுலேயும் நாங்கள் இது பண்ணுறோம். நாட்டின் 80% தீப்பெட்டிகள் சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றில் பெட்டி செய்தல், காகிதம் ஒட்டுதல், தீக்குச்சி தயாரித்தல் என பெரும்பாலான வேலைகளை பெண்களே செய்கின்றன. டிப்டி ஆஃபீஸில் கெட்டு மேப்பெட்டி கெட்டு ஒட்டுறேன். இந்த காலகட்டத்தில் ஆணும் பெண்ணு அனைவரும் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தை நல்ல முறையில் கவனிக்க முடியும். இப்போ காலத்தில் பெண்கள் விமானம் ஓட்டுதல், கார் ஓட்டுதல், ஆட்டோ ஓட்டுதல்னு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்காங்க. சிவகாசூரில் பட்டாசு தொழில் அணுண்டு பெட்டி டீப் கெட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வேலை செஞ்சால் தான் வீட்டில் சாப்பாடு. அச்சு தொழிலில் தேசிய அளவில் சிறந்து விளங்கும் சிவகாசி நாட்டின் தேவைகளில் 60% பூர்த்தி செய்து வருகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவிக்கலாம். இதில் கேலண்டர் தயாரித்தல், புக் பைண்டிங் போன்ற தொழில்களில் 100% பெண்கள் மட்டுமே உள்ளனர் என்பது தனி சிறப்பு. முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.